Assalamu alaikum friends, welcome to Snow White. This is my first video. Like pannunga, comment pannunga, share pannunga. Marakama subscribe panni vechukonga. Enoda channel ku support pannunga. Ippa vandu na vandu miniature palkova da panna poren. Vaanga video ku la polam. Adukku vandu na or chatti eduthu vechukuren. அது நல்லா சூடானதுக்கு அப்புறம் நம்ம பால் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம இன்கிரிடியன்ட்ஸ்லாம் பாத்துறலாம். சீனி, பால், பால் பவுடர், நெய், உப்பு. இப்போ வந்து நம்ம சட்டி நல்லா சூடானதுக்கு அப்புறம் பால் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நல்லா பால் பொங்க விடணும். பால் பொங்குனாதான் நம்மளால பால்கோவா பண்ண முடியும். நல்லா பொங்கட்டும். இப்போ வந்து நான் இந்த மினி குக்கிங்கே போட மாட்டேன். நான் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் கிராஃப்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன். ப்ளீஸ் என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம வந்து மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து திறக்கலாம். திறந்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், திறக்கிறேன். இப்போ நல்லா பபிள்ஸ் பபிள்ஸாக வந்திருக்கு. இப்போ கொஞ்சம் கேப் விட்டு மூடி வச்சுக்கோங்க. இப்போ திறந்து பார்க்கலாம். இப்போ நம்ம இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. திறந்ததுக்கப்புறம் பால்கோவாக்கு அதை இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் நம்ம பால்கோவா ரெடி ஆகும். இப்போ வந்து நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சீனி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோக்கு சேர்த்துக்கோங்க. நான் வந்து எனக்கு 3 ஸ்பூன் அளவுக்கு சீனி நான் சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து அடுத்து அமுல் பவுடர் தான் நான் சேர்த்துக்கிறேன். பால் பவுடர் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. நான் 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 3 ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நல்ல பால் பொங்கிடுச்சு. அது வந்து கொஞ்சம் சட்டி வந்து குட்டியாக இருந்ததுனால பால் இப்படியே பொங்கி வெளியே வந்துச்சு. அதனால நான் வேறு சட்டிக்கு மாற்றிக்கிறேன். இப்போ நான் வேறு சட்டிக்கு மாற்றிக்கிட்டேன். மாற்றினதுக்கப்புறமும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அது நல்லா தெரியணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் போது தான் இந்த மாதிரி வரும். இந்த கன்சிஸ்டன்சிக்கு தான் வரும். இப்போ பாருங்கள், பபிள்ஸ் பபிள்ஸாக வருதா. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணால் தான் வந்துடும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ பாருங்கள், நான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இப்போ வந்து கொஞ்சம் கம்மியான மாதிரி இருக்குது பாருங்கள். இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நெய் சேர்த்துக்கலாம். நெய்யையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நெய் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோக்கு சேர்த்துக்கோங்க. நான் வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்மளோட பால்கோவா கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ நம்மளோட பால்கோவா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து சட்டி இறக்கி வச்சுக்கலாம். சூப்பரான சுவையான நம்மளோட பால்கோவா ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ நான் வந்து வேறொரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன். இன்ஷால்லாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற அடுத்த வீடியோலாம் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ தஆலா பரகாத்துஹு. பாய் பாய்.